हेलो स्टूडेंट्स इनकी नम्बर पाकपो T4 बैक्टीरियोफेज T4 बैक्टीरियोफेज इधर वैरस ओके इतनी नम्बर पात टीएमवी टोबैको मोज़ेक वैरस अभी पुगले चड़ी वलरकूर और वैरस अब मटम पिड़ी वे वलरा इनकी पाकपो वैरसो पेर वो T4 बैक्टीरियोफेज T4 बैक्टीरियोफेज बैक्टीरियाோட நேம் முதல்ல எப்படி வந்துச்சு அப்படினு பார்க்கலாம் பொதுவான பெயர் பாக்டீரியோஃபேஜ் ஓகேவா ஸ்டூடண்ட் கவனிங்க நல்லா பாக்டீரியோஃபேஜ் அப்படினா என்ன அர்த்தம்னா ஃபேஜ் அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இங்க எழுதிருக்கேன் கிரீக்ல ஃபேஜின் அப்படினா டு ஈட் அப்படினா திங்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பாக்டீரியோஃபேஜ்னா பாக்டீரியா తిని பாக்டீரியாவை திங்கிற வைரஸ் அப்படினா அர்த்தம் அப்ப இந்த வைரஸ் வந்து எப்படி வந்து பிளான்ட்ல இன்ஃபெක්ෂன் காஸ் பண்ணுதோ அனிமல்ஸ்ல இன்ஃபெක්ෂன் காஸ் பண்ணுதோ இப்போ கொரோனா வைரஸ் வந்து ஹியூமன் பீயிங்க்கு இன்ஃபெක්ෂன் காஸ் பண்ணது சிங்கம் புலிக்கு கூட காஸ் பண்ணதுன்னு சொல்றோம் அது மாதிரி இது வந்து பாக்டீரியா மட்டும் தான் அது பிடிக்கும் பாக்டீரியா தான் அதோட சாப்பாடு சோ அதனால இதுக்கு பேரு பாக்டீரியோஃபேஜ் அதுல அந்த பாக்டீரியோஃபேஜ்ல என்ன வெரைட்டி எந்த வைரஸ் அதுல பர்టిక్యులரா எந்த பாக்டீரியோஃபேஜ்னு பார்க்கணும்ல சோ அதுதான் T4 bacteriophage, okay? So, in the diagram, T4 bacteriophage. So, this structure is how we can see it. This is how it is. Tadpole shape. Tadpole, do you know? So, frog is young stage. That is life cycle. குட்டியா தண்ணிக்குள்ளற ஒரு டெய்லோட மீன் மாதிரி வந்து நீந்திட்டு இருக்கும் சோ அது அந்த ஸ்டேஜ் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது இருக்கும் அப்படினு சொல்றாங்க ஏன்னா அதுல ஒரு ஹெட் பார்ட் ஒரு டெய்ல் பார்ட் இருக்க மாதிரி இருக்கு இது எங்க இருக்கும் அப்படினா எந்த இடத்துல நாம இருக்கும் இப்ப கொரோனா வைரஸ் வந்து காத்துல பரவுதுன்னு சொல்றோம் இது எங்க இருக்குது எந்த இடத்துல இருந்து வருது அப்படினு பார்த்தனா இட் இஸ் அவேலபிள் இன் தி சாயில் மண்ணு தான் அதுக்கு மூலதனம் அப்ப மண்ணல இது இருக்கும் அதுக்கு அப்புறம் சீவேஜ் சீவேஜ்னா என்னது சாக்கடை சாக்கடையில இருக்குது फ्रूट्स अंड वेजिटेबल्स अंड मिल्क पाल अक्टीरिया वो एद उतर अंदर पाले वो नम्बर कुमार फार एक्सापल इवर बैक्टीरिया अंदीरिया सापड़ीफर अगला ओकेवा सो अब अंद मिल्क अनिमल कोलरियाफेज अदर सोर्सा सो अगर नाम पड़ो फ्रेश मिल्क सापड़ा अना पड़ो बॉल पड़ी इलेना पैचुरीसेशन प्रास मूल्यों वो ओवर हीट पड़ी अनवांटेड मैक्रो आर्गनिज्म किल पड़ी नम्बर यूस पड़े ओके सोर्स मणल நாம வந்து மண்ணல வந்து இது பாக்டீரியோஃபேஜ் மட்டும் கிடையாது இது மாதிரி எக்கச்சக்கமான உயிரினங்கள் அந்த மண்ணல இருக்கு சரி அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஒரு ஜெனரலான இன்ஃபர்மேஷன் அந்த பர்టిక్యులர் டாபிக்ல பார்க்கலாம் இப்போ நம்ம இதோட ஸ்ட்ரக்சருக்கு வரலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு டாட்போல் ஷேப்னு சொல்லிட்டே முன்னாடியே இதுல இதோட பார்த்த ரெண்டு மேஜர் பார்ட்டா பிரிக்கறோம் ஒன்னு ஹெட் தலைப்பகுதி அண்ட் another ஒன்னு ஸ்டெயில் இதுல இருந்து இது வரைக்கும் டெயில் அப்படினு சொல்றாங்க इत इन स्प्लिट पड़नों अब हेड टेल पार्ट नम कॉलर अब कलत पे नम शुक्र कॉलर मादी बॉडी पार्ट कनेक्ट पड़कूर लिंक अर कॉलर अदक शीत अलर के की स्पाइरल शीत ना फा स्पाइरल फॉर्म ऐसा डार्का पड़नों अभी ना विटे ब्लैंक सो इत वो इप्ली सुला स्प्रिंग माटी वादी अत बेसल प्लेट की तट मेरी पर मुझे पिन मादी इतर मुख्य रोल ना सुसल प्लेट टेल फाइबर अब इतनी कुची कुचिया नम्बर कोसुक कल अदारे इपड़ी वो आईल फैबर ओके स्ट्रक्चर इतक्चर नम मुख्य पाक हेड पार मंड पे अब पातना इट इस हेक्सागनल शेप हेक्सागनल शेप 1, 2, 3, 4, 5, 6 6 पकते उड़े अमेपन ओकेवा अंद आंड पकती हेड पार इतना एव्लो प्रोटीन अब इट इस मेड अप ऑफ 2000 प्रोटीन ऑल आर आइडेंटिकल प्रोटीन अब इत पाक नम्बर पाक्स मादी अक्स एपड़ी रेडी पड़ा एपी से वो वीड कटांगो अब फैनला पाको स्मूत और सेवर मारे आना इं वे मेरी वचिका 2000 प्रोटीन ओरकूर 2000 प्रोटीन अड़क वा पड़ा इत
கேப்சிட் ஹெட் பார்ட்டை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, யார் உருவாக்குனது? கடவுள் தான் உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா நீங்களோ நானும் பண்ணலை, அப்போ யார் பண்ணுறாங்க? அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அந்த சூப்பர் பவரை தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீஜனில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு வடிவத்தை கொடுத்து நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். ஓகே, ஸோ எப்பொழுதுமே வந்து சயின்ஸ் படித்தவங்க கடவுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியம், அப்போ எல்லாத்துக்கும் வந்து யாரோ ஒரு சூப்பர் பவர் இருக்காங்க, அந்த சூப்பர் பவருக்கு தான் நம்ம கடவுள்னு பேர் வச்சுருக்கோம். ஓகேவா? அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து யாரும் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்துடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்படி, இப்போ இந்த ஷேப்பெல்லாம் யார் உருவாக்குனாங்க, இதெல்லாம் யார் இந்த மாதிரி கால்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும்னு நட்டு வச்சது யார், இதில் எல்லாம் இந்த 200 ப்ரோட்டீனையும் யார் அடுக்கி வச்சது, இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து கொத்தனார் கூப்பிட்டு செங்கலை வச்சு கட்டி இது பண்ணுறோம், அப்போ இதெல்லாம் யார் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க, யார் இந்த ஷேப்பை வந்து 6 இருக்கணும்னு யார் இது பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா அவன் கண்டிப்பாக வந்து நம்ம சூப்பர் பவர் மேலே நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மேட்டர் பண்ணலாம். அப்போ இது ஹெட்டுக்குள்ளர என்ன இருக்குது அப்படின்னா, உள்ளே பாருங்கள் ரெட் கலரில் அப்படியே போட்டிருக்கேன். அப்போ உண்மையிலேயே இதுக்குள்ளர ரெட் கலர் தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்குள்ளர என்ன இருக்குன்னா, இது ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது இந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல். இதை இப்படி அதை கொஞ்சம் க்ளோஸராக பாருங்கள், உள்ளே உங்களுக்கு கேப்பே தெரியாத அளவுக்கு நிறைய கசம்சம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாலிகுல். இட் இஸ் பேக்டு, டைட்லி பேக்டு, அதாவது இதோட ஹெட்டுக்குள்ளார இடமே பத்தலையாம். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா வந்து பேக் பண்ணி. இப்போ ஒரு நூல்கண்டை இமேஜின் பண்ணிக்கோங்க, அதை இத்தினோண்டு ஒரு இடத்துக்குள்ளார ஒரு பெரிய நூல்கண்டை பிரித்து அதை அவ்வளோத்தையும் கசமிச்சான்னு வச்சு உள்ளே திணிக்கணும்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இதை வந்து திணிச்சிருக்காங்க. அதுக்குள்ளார டைட்டாக பேக் ஆகிருக்கோம். இதோட சைஸ் வந்து எவ்வளவுன்னா 500 மைக்ரோமீட்டர். ஓகே, சாரி 50 மைக்ரோமீட்டர். ஓகே, இப்போது இதோட சைஸை வந்து இது எவ்வளோ நீளம் அப்படின்னா, அந்த நூலை நம்ம பிரிக்கிறோம், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த லென்த்து வந்து இந்த பாக்டீரியோஃபேஜ் மாதிரி 1000 பெருசு. அப்போ அந்த என்டையர் ஆர்கனிசமோட சைஸே வந்து 1/1 தான், உள்ளே இருக்கிறது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தா நமக்கு கண்டிப்பாக மிராக்கலாக தான் இருக்கும். இவ்வளோ தான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன், இது எப்படி அதோட இனப்பெருக்கத்தை பண்ணுது, எப்படி ஒரு ஃபேஜ் வந்து இன்னொரு ஃபேஜாக மாறுது அப்படிங்கிற அதை பற்றி படிக்க போகிறோம். அதை வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. இது ஒரே ஆர்கனிசம், ஆனால் ரெண்டு விதமாக வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுது. ஒன்று வந்து லைட்டிக் சைக்கிள் ஆர் விருலண்ட் சைக்கிள். விருலண்ட் அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா, அதாவது டிசீஸ் காஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறது தான் விருலன்சி அப்படின்னா. ஒரு பவர், வீரியத்தன்மையுடையது, விஷத்தன்மையுடையது அப்படின்னா நம்ம சொல்லுவோம், அது மாதிரி ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல், அது லைட்டிக் சைக்கிள். லைசோஜெனிக் ஏ விருலன்ட், கொஞ்சம் சாதுவானது, அது என்ன மெத்தட் அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ லைட்டிக் சைக்கிள்னா என்ன, லைசோஜெனிக் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ லைட்டிக் சைக்கிள் ஃபஸ்ட்டு ஒன், இதுதான் வந்து விருலன்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விருலன்ட் ஃபார்ம் அப்படின்னா கொஞ்சம் வீரியத்தன்மை உடையது. அப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு, பாக்டீரியாவுக்கு தான், ஏன்னா பாக்டீரியா தானே சாப்பிடுது. இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இதில் மெயினாக நடக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட். இது போனால் என்ன பண்ணோன்னா, அந்த ஹோஸ்ட்டை வந்து என்ன பண்ணிது, ஹோஸ்ட்னா யார், ஒருத்தவங்க உடம்புக்குள்ளார யார் போயிருக்காங்க, அவங்க வந்து எந்த உடம்புக்குள்ளே போயிருக்காங்க, அவங்க தான் ஹோஸ்ட். அப்போ இந்த வைரஸ் யாருக்குள்ளே போயிருக்கு, பாக்டீரியாவுக்குள்ளே போயிருக்கு. அப்போ இது போய் என்ன பண்ணுதுன்னா, இட் டிஸ்இன்டகிரேட்ஸ் த பாக்டீரியா. உள்ளே போய் அப்போ ஒரு பில்டிங் குள்ளர ஒரு டெரரிஸ்ட் போய் பாம்பை வச்சுட்டாங்கன்னா பில்டிங் என்ன ஆயிரும், அது வெடிச்சிச்சுன்னா செதறி போயிடும். அதே மாதிரி இங்கேயும் இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து இந்த பாக்டீரியாவுக்குள்ளே போய் உள்ளே என்ன பண்ணிடுதுன்னா, அந்த பாக்டீரியாவை டிஸ்இன்டகிரேட் பண்ணிடுது, செதைச்சிருது. எப்படி செதைக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னதுன்னா, அப்படி செதைச்சிருக்கு உள்ளேருந்து யார் வர்றாங்க, உள்ளே போனது ஒரு வைரஸ், ஆனால் வெளியில் வரும்போது அதோட குட்டியெல்லாம் நிறையா வந்து நிறைய குட்டி குட்டி வைரஸாக இருந்து பல வைரஸ், 100 வந்து அந்த பாக்டீரியாவை பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் இதில் மெயினாக இருக்கக்கூடிய பிரின்சிபல். அப்போ ஒரே ஒரு வைரஸ் மட்டும்தான் அந்த பாக்டீரியாவுக்குள்ளே போகுது, அப்போ அதை பிச்சுக்கிட்டு வெளியில் வரும்போது நிறையா வைரஸாக வந்துடுது. இதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் பீயிங்லேயும் நம்ம மனித செல்லுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் பண்ணும். ஓகே, அதனால தான் நமக்கு வந்து அது பெயினாக இருக்குது, உடம்பு வலியாக, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சிம்டமாக இருக்குது. இப்போ அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அட்சாப்ஷன். அட்சாப்ஷன் அப்படின்னா, இப்போ இங்கே டயக்ராம் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் இப்போ பாக்டீரியாவோட செல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பாக்டீரியாவோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, இப்பாட்டுக்கு அது உண்டு, அது வேலை உண்டுன்னு அது பாட்டுக்கு இருக்குது. இப்போ யார் வர்றாங்க அந்த இடத்துல, இந்த வைரஸ் வந்து என்ட்ரி கொடுக்குது.
அந்த செல் மேல அப்படி போய் என்ன பண்ணுது கான்டாக்ட்ல இருக்கு ஓகே அப்போ அந்த பாக்டீரியல் செல்லோட அந்த ஃபேஜ் பார்ட்டிகல் வந்து கான்டாக்ட் பண்ணுது அப்ப அது வந்து எப்படி வந்து ஒட்டுது அப்படினு பார்த்தா அது மேல இருக்கக்கூடிய லிபோபாலிசாக்கரைட் அப்படிங்கற ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த லிபோபாலிசாக்கரைட்ல ரிசெப்டார் இருக்கு அதாவது என்னது இது போய் வேற எதுலயும் போய் ஒட்டிர கூடாது இப்ப போய் செவத்துல போய் ஒட்டிட்டு இதுதான் பாக்டீரியோஃபேஜ் இதுதான் பாக்டீரியா நினைச்சு உள்ள பஞ்சர் போட்டு போயிட கூடாது அப்ப அதுக்காக இது பாக்டீரியா தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு எப்படி எல்லாம் நம்ம எல்லாம் இப்போ நிறைய ஆபீஸ்ல எல்லாம் வந்து என்னதுன்னா ஒரு கார்டு இருக்கும் கார்டை வந்து இப்படி காமிச்சாதான் அந்த இதுவே வந்து டோரே ஓப்பன் ஆகும் மற்றவங்கள அலோவ் பண்ணாது ஓகே ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்னதுன்னா செக் பண்ணிக்குது எப்படி செக் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலிசாக்கரைடா இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ரிசெப்டார் இப்படி இருக்கு இந்த ரிசெப்டார் இது வந்து பாக்டீரியோஃபேஜில் இருக்குன்னா இப்போ வந்து அந்த பாக்டீரியாவில் இப்படி ஒரு ரிசெப்டார் இருக்கும் அப்போ இது போய் இதில் போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சா ஓகே அப்போ இதுதான் நம்ம தேடி வந்தது இதுதான் நம்மளுடைய உணவு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்போ அது மாதிரி அந்த ரிசெப்டாரோட கான்டாக்டில் வந்து தான் இந்த பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிது ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெகக்னிஷன் பண்ணி முடிக்கிற ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் லேண்டிங் என்னது ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரி என்னது ஓகே என்னுடைய உணவு கிடச்சிருச்சு என்னுடைய இறை கிடச்சிருச்சு அப்படின்னு பாக்டீரியா மேலே போய் ஜங்குன்னு உட்காந்துருச்சு இதுதான் என்னோடதுன்னு செலக்ட் பண்ணிடுச்சு இல்லை அந்த ரிசெப்டார் ரெகக்னைஸ் பண்ணிடுச்சுல அதுக்கு பேர் தான் லேண்டிங் ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த லேண்டிங்க்கு அப்புறம் பின்னிங் ப்ராசஸ் ஓகே இடம் வந்து ரெடியாக இருக்குது இப்போ அதை நம்ம டேமேஜ் பண்ணலாம் எப்படி நம்ம உள்ளே போகலாம் அப்போ அந்த உள்ளே போகிறதுக்கு இது என்ன யூஸ் பண்ணுதுன்னா முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த பேசல் பிளேட்டில் முள் மாதிரி கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல போய் கரெக்டாக உள்ள இதுதான் பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸ் அப்படின்னா அந்த முள் மாதிரி இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும் அப்படி ஒரு அமுக்கு ஓகேவா அப்போ அப்படி இது பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிது அதை விட்டு நழுவி போயிடாமல் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அந்த கீழே பேசல் பிளேட்டில் இருக்கக்கூடிய முள்ளில் போய் என்ன பண்ணிடுது முள் மாதிரி இருக்க பார்ட்டை வந்து இப்படி வந்து உள்ளே அமைக்கிறது அப்போ அது ஃபிக்ஸ் ஆகிடுது ஓகேனா லேண்ட் பண்ணியாச்சு இப்போ பர்மனெண்ட்டாக அந்த பிளேஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு பேர் தான் பின்னிங் ப்ராசஸ் ஏன் அப்போ அந்த பேசல் பிளேட்டில் இருக்கக்கூடிய அந்த பின் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை வச்சு அதை பெனிட்ரேட் பண்ணுறது அதுதான் வந்து பின்னிங் ப்ராசஸ் இப்போ அது மாதிரி போட்ட உடனே நம்ம அந்த காலர் பார்ட்லேருந்து பேசல் பார்ட் வரைக்கும் ஒரு பெரிய என்னதுன்னா ஒரு குழாய் மாதிரி இருக்குது லாங் டியூப்லார் கோர் லைக் ஸ்ட்ரக்சர் அதுதான் வந்து அந்த ஹெட் பார்ட்லேருந்து கீழே பேசல் பார்ட் வரைக்கும் ஒரு டியூப் இருக்குது அந்த டியூபுக்கு மேலே தான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தோம் அப்போது அதுதான் இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த டியூபு மேலடி ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது இப்போ அந்த பேசல் பிளேட்டில் போய் பின் பண்ணி இங்கே போயிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை இங்கே உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் பாக்டீரியாவுக்குள்ளோட இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை உள்ளே அனுப்பக்கூடும் இப்போ அந்த அனுப்புறதுக்கு என்னது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பெனிட்ரேஷன் இப்போ இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இதுக்குள்ளர இதோட டிஎன்ஏவை இந்த பாக்டீரியாவுக்குள்ளர என்ன பண்ணுது இன்ஜெக்ட் பண்ணுது அப்போ அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறது பாக்டீரியாவுக்குள்ள பாக்டீரியோஃபேஜ் அதோட டிஎன்ஏவை இன்ஜெக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஃபெக்ஷன் ஓகேவா ஸோ அந்த அதுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பேர் தான் அந்த டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு பேர் ஓகே இப்போ அந்த மாதிரி உள்ள இது பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா அந்த ஷீட் பார் நிறைய ஸ்பைரலாக ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம்ல அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் கான்ட்ராக்ட்ஸ் அது அப்படியே அந்த ஸ்ப்ரிங்கை யாராவது அமுக்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து இப்படி கான்ட்ராக்ட் பண்ணுது அது எப்படி வந்து கான்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் யூட்டிலைசிங் ஏடிபி எனர்ஜி ஏடிபி எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு அதை கான்ட்ராக்ட் பண்ணுது அப்போ கான்ட்ராக்ட் பண்ண உடனே இந்த காலர் பார்ட் வந்து கரெக்டாக அப்படி அமைங்கிக்கிட்ட வந்துடும் உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ளே இன்ஜெக்ட் ஆகுது அந்த டிஎன்ஏ உள்ளே போகிறதுக்கு சக்தி தேவையில்லை ஓகேவா நோ எனர்ஜி ரெக்கேர்டு பட் ஃபார் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஷீத் ஓகே இட் ரெக்கேர்ஸ் ஏடிபி எனர்ஜி தென் ஃபைனலி வாட் ஹேப்பன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் என்டர்ஸ் இன்டூ த பாக்டீரியா அண்ட் ஃபைனலி த பாக்டீரியோஃபேஜ் இஸ் ஹேவிங் ஒன்லி ப்ரோட்டீன் கோட் இப்போ வெளியில் என்ன இருக்குது அந்த ப்ரோட்டீன் கூடு மட்டும்தான் இருக்குது இப்போ இந்த கூடு மட்டும் இருக்குல்ல அதுக்கப்புறம் அது கலந்து கீழே விழுந்துடும் ஓகே ஸோ அப்போ அந்த வெறும் கூடு மட்டும் இருக்குது உள்ள ஆளே இல்லை ஓகேவா அப்போ ஆள் இல்லாமல் இருக்கக்கூடியதை பாலடைஞ்ச பங்களாவில் பேய் பங்களான்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி இங்கேயும் என்னதுன்னா உள்ளே வந்து யார் எல்லா உயிரினத்துக்கும் வந்து முக்கியமானது ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜெனட்டிக் மெட்டீரியலில் தான் எல்லா தகவலும் அடங்கியிருக்கு ஓகேவா அவங்க ஹைட்டா ஷார்ட்டா இல்லை கலராக இருக்காங்களா டார்க்காக இருக்காங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தான் பதிஞ்சிருக்கு இப்போ அந்த இன்ஃபர்மேஷனே உயிர் இல்லாத ஜீவன் மாதிரி என்ன ஆயிருக்கு
ஜெனடிக் மெட்டீரியல் உள்ளே போயிடுச்சு. இப்போ வெறும் கூடா இருக்குது. அதனால இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, எம்டி கூடா இருக்கிறதுனால. நான் பேய் பங்களான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே என்ன வச்சுருக்காங்க, அது பேர் கோஸ்ட்னே பேர் வச்சுட்டாங்க, பேயின்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த எம்டி ப்ரோட்டீனுக்கு பேர், ப்ரோட்டீன் போட்டுக்கு கோஸ்ட் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க, ஃபார் எம்டி ப்ரோட்டீன் போட். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு பேர் ஹோஸ்ட்னு வச்சுருக்கோம். ஹோஸ்ட்னா என்னது, யார் உடம்புக்குள்ளே இந்த வைரஸ் போயிருக்கோ அதை வந்து நம்ம ஹோஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ ஹோஸ்ட்னு இங்கே யார், பாக்டீரியாவுக்குள்ளே தான் போயிருக்கும், அதனால அதுக்கு பேர் ஹோஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சிந்தசிஸ் ப்ராசஸ். சிந்தசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ், சிந்தசிஸில் வந்து என்னது, சிந்தசிஸ்னா என்னது, உருவாக்குறது, தயாரித்தல், அதான் அதோட அர்த்தம். இப்போ என்ன தயாரிக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போனோன்னா அது தயாரிக்காது. இது போனவோட முதல் வேலை, இப்போ ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அங்கே வந்து வேற ஒரு ராஜா வர்றாரு அப்படின்னா, அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட எதிரியாக இருக்கார். அப்போ வந்தவொன்னே போய் எல்லாரையும் போய், ஏய் நான் வந்திருக்கேன், எனக்கு எதை கூட அதை கூடன்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்க மாதிரி, எல்லாத்தையும் அவர் கொள்ளையடிக்கணும்னு நினச்சி வந்துட்டாருன்னா, முதல்ல என்ன பண்ணுவார், ராஜா எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த ராஜாவை போட்டு தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், உங்கள் ராஜாவையும் நான் கொண்டுட்டேன், இப்போ நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமை அப்படின்னு வேலை வாங்குவார். அதே மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, இது உள்ளே வந்தது வராதமாக நேராக உள்ளே போய் இப்படி இருந்த பாக்டீரியல் ஜீனமாக போய் என்ன பண்ணிருந்தார், டெஸ்ட்ராய் பண்ணிடுது, அழிச்சிருது, செதைச்சிருது. இதோட என்சைமை வச்சு இதெல்லாம் வந்து செதைச்சு அழிச்சிருது. அழிச்சிட்டு என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவில் இதோட அனதர் பாக்டீரியாவை, புது பாக்டீரியாவை உருவாக்கணும்னு நிறைய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இது அழிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன், ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நிறுத்து, இது வந்து என்னோட கண்ட்ரோலில் வந்துருச்சு இந்த வீடு, இப்போ நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு எல்லாரையும் ஸ்டாப் த மெக்கானிசம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா, இப்போ இதோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வருதா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இட் டேக்ஸ் ஓவர் த ஹோஸ்ட் மிஷினரி, இது என்னோட வீடு அப்படின்னு வந்து பாக்டீரியாவோட அந்த உடம்பை ஃபுல்லாக இதை எடுத்து இதோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ இதோட கண்ட்ரோலில் வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நீ வந்து இப்போ அந்த ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனக்காக நான் ஒரு பொருளை தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அது மாதிரி தயாரிக்காமல் ஃபேக்ட்ரி கூட வேண்டாம், இப்போ கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கலாம். கிச்சனில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் வந்து யாருக்கு சாப்பாடு செய்வோம், நமக்காக செய்வோம், நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுக்காக, அப்போ நம்மளோட ரிலேட்டடாக இருக்கவங்களுக்காக. இதே திருடே உள்ளே வந்துட்டானா என்ன பண்ணிடுவான், கத்தியை கமிச்சு வச்சுட்டு இங்கே இரு, இனிமேல் வந்து உங்களோட வீட்டோட தலைமையாக இருக்கவரை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், கைது பண்ணி வச்சுட்டோம், நீ வந்து நான் சொல்கிறத கேட்டால் தான் நாங்கள் படுக்க ஒன்றையும் கொள்ளாமல் இருப்போம் அப்படின்னு மிரட்டினாங்கன்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ, நீங்கள் நான் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடு, எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு, எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னா செஞ்சு தான் கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த பாக்டீரியாவை இதோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். அப்போ இதோட கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா, இப்போது யாரோட அடிப்படை எதை தயாரிக்கிற, நான் வந்து புது பாக்டீரியா உருவாக்குறதுக்காக ப்ரோட்டீனை தயாரிக்கிறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இனிமேல் நான் தான் இங்கே வேலை, நான் தான் ராஜா, அதனால் நீ என்னையோட ஆளுங்களை தான் நீ வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, என் பேர் ஃபேஜு, என்ன மாதிரி நிறைய குட்டி ஃபேஜை உருவாக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுது. அப்போ அதுக்கு தேவையான பொருட்களை, மூலப்பொருட்களை தயாரிக்குது. அப்போ இந்த பாக்டீரியா வந்து அது உள்ளே வந்து என்ன பண்ணிடுது, பயந்துக்கிட்டு இதோட இடத்துல யாரோடதை தயாரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வைரஸோட மாடிகள் எல்லாம் புதுசு புதுசாக தயாரிக்குது. ஏன்னா இது மாதிரி என்னது, நான் ஒருவன் என்னைய போல் நிறைய பேர் அப்படின்னு நிறைய உருவாக்குது. அப்போ அந்த ஒரு ஆள் மாதிரி நிறைய உருவாக்குறதுக்கு சின்ன சின்ன பீசஸ், என்னென்ன பார்ட்டிக்கல் வேணுமோ, நம்ம பார்ட்டெல்லாம் பார்த்தோம்ல, ஹெட் பார்ட்டு, உள்ள நியூக்ளியஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காலர் பார்ட்டு, டெய்ல் பார்ட்டு எல்லாம் பார்த்தோம்ல, அது எல்லாத்தையும் இங்கே இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ இந்த பாக்டீரியாவுக்குள்ளர அது வந்து தயாரித்து கடைசியில் என்ன ஆயிடுது, அப்போ அந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு பேர் சிந்தசிஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்படி உருவாக்குனதை கடைசியில் என்ன பண்ணணும், பிட்டு பிட்டாக பார்ட்டை வந்து தயாரிச்சிருக்கோம், அதை எல்லாத்தையும் ஒட்டு போட்டால் தான் முழுசாக ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியும். அதனால் இப்போ இங்கே பாருங்கள், ஹெட் பார்ட் தனியாக இருக்குது, அந்த ஃபைபர் தனியாக இருக்குது, ஜெனடிக் மெட்டீரியல் தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது, இதெல்லாம் உருவாக்கிடுச்சு. இது எந்த ஸ்டேஜில், இந்த சிந்தசிஸில். இப்போ இதுக்கப்புறமா என்ன என்ன ப்ராசஸ் அப்படின்னா, அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அசம்பிளி அப்படின்னா அசம்பிள் ஆகுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைக்கிறது. அப்போ அந்த மாதிரி அசம்பிளி அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டு போட்டு புது அந்த பாக்டீரியா ஃபேஜ் வைரஸாக உருவாக்குது. ஓகே, அப்போ அது மாதிரி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடித்ததுக்கு பேர், அதுக்கு பேர் என்னதுன்னா மெச்சூரேஷன். அசம்பிள் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், மெச்சூரேஷன். ஓகே, மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னதுன்னா, ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே போகுதுன்னா 20 நிமிஷத்தில் அது மாதிரி 300 வைரஸை உருவாக்கிடுமா, ஒரு பாக்டீரியாக்குள்ளே போய் 20 நிமிஷத்துக்குள்ளார. சரியா, நம்ம வந்து அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகுதுனாலும் நம்மளோட செல்லுக்குள்ளேயும் இதே மாதிரி தான். இப்போ பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா 20 மினிட்ஸில் வந்து சீக்கிரமாக மல்டிப்ளை ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பாலில் வந்து நம்ம தயிரை உறவுத்தோம், அதுக்குள்ளே நிறையா பாக்டீரியா இருக்குது.
ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல டபுள் ஆகும். ஓகேவா? அப்ப 10 பாக்டீரியா இருக்குன்னா 20 பாக்டீரியா ஆகும். அடுத்த 20 நிமிஷத்துல 20 40 ஆகும். அடுத்த 20 நிமிஷத்துல 40 80 ஆகும். அடுத்த 20 நிமிஷத்துல இப்படின்னு ஒரு வந்து இந்த ஒரு 6 மணி நேரத்துல தான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய எல்லா பாலையும் அதை புளிக்க வைக்கக்கூடிய தன்மை தயிரை முழுசாக மாற்ற அளவுக்குன்னா அப்போ எவ்வளவு எண்ணிக்கையில் அந்த பாக்டீரியா அதில் வளர்ந்துருக்கும். அப்போ அதையும் தாண்டி 6 மணி நேரத்தை தாண்டி 10 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதிகமாக புளிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அதோட மைக்ரோபியல் லோடு அதிகமாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு 20 மினிட்ஸ்க்கும் அது டபுள் டபுளாக ஆகிட்டு இருக்கு. ஆனால் எல்லா ஆர்கனிசமுக்கும் இதே கவுண்டிங் கிடையாது. நான் சொல்கிறது ஈகோலையோட ஈகோலை பாக்டீரியாவுடைய மல்டிப்ளிகேஷன் டைம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த வைரஸ் பாக்டீரியா ஃபேஜும் வந்து இதே 20 மினிட்ஸில் 300 பேஜாக வந்து உருவாக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக என்னது, எல்லாம் ரெடி ஆயாச்சு, ஆனதுக்கப்புறமா உள்ளே இடம் பார்த்ததில்ல. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா வேறு வழி இல்லை, பில்டிங் இடித்து உடச்சிருக்கு வெளியில் வந்துடுவோம். அது மாதிரி இது ஹோஸ்ட் அது வரைக்கும் சோறு போட்டு எல்லாத்தையும் உருவாக்கின எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அதை அப்படியே பிச்சுக்கிட்டு இது வெடிச்சு போயிட்டு, அதாவது லைசிஸ் ஆஃப் த பாக்டீரியா, பாக்டீரியாவை கொன்று அழித்து என்ன பண்ணிடுது, பிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ பாக்டீரியாவும் ஃபேஜும் வந்து வெளியில் வந்துடுது, வைரஸும் வெளியில் வந்துடுது. இதே மாதிரி தான் ஹியூமனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளே உள்ளே போச்சுன்னா அது நிறைய மல்டிப்ளை ஆகிட்டு அந்த செல்லை வெடித்து செதறிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நிறைய ஆர்கனிசம்ஸ் வெளியில் வரும். ஓகே, ஸோ இதுதான் லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த வெருலன் சைக்கிள் அப்படின்னா இந்த டேஞ்சர், ஏன்னா போய் அதை உருவாக்குன அந்த பாக்டீரியாவே பிச்சுட்டு வெளியில் வந்துடுது. ஓகேவா? பாக்டீரியா ஃபைனலாக காலியாகிடும். அதனால தான் இதுக்கு பேர் லைட்டிக் சைக்கிள். இப்போ இதோட அடுத்த இன்னொரு டைப் ஆஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா லைசோஜெனிக் சைக்கிள் அப்படின்னு பேர். இது ஏ வெருலன்ட், ஏன்னா இது உள்ளே போகும், நீனே இரு நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருடைய உள்ளே வர்றான், வந்துட்டு கொலை பண்ணிட்டு இல்லை கொலை பண்ணிட்டு நீ வந்து அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் அனுபவிச்சா அது வந்து லைட்டிக் சைக்கிள். இப்போ லைசோஜெனிக் சைக்கிள் என்னென்னா திருடம் உள்ளே வர்றான், வந்து எனக்கு தேவை சாப்பாடு தங்குறதுக்கு வீடு இதெல்லாம் தேவை, நீங்கள் என்னை ஒன்றும் செய்யாத வரைக்கும் நானும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ்வோம் அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கக்கூடியது தான் வந்து இந்த லைசோஜெனிக் சைக்கிள். அப்போ இதில் பாக்டீரியா சாகுமானா சாகாது, எது வரைக்கும், அதுக்கு வந்து சாதகம் பண்ணுற வரைக்கும். ஏன்னா தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சமைச்சு போடுறாங்க, அப்போ அது படகு ஜாலியாக இருந்துட்டு போகுது, அவங்களையும் ஒன்றும் இது பண்ணுறது கிடையாது, ஏன்னா அவங்களாலேயும் இது காரியாகும், அதனால் அவங்கள கொலை பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த பாக்டீரியா செல்லு வந்து செத்து போகாது. அதனால் இந்த சைக்கிள் பேர் லைசோஜெனிக் சைக்கிள், ஏவர்லண்ட், வீரியம் இல்லாத சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னது, இதில் என்னென்ன ரெண்டு முக்கியமான ஸ்டேஜ் அதில் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இங்கே ஃபேஜ் டிஎன்ஏ இன்கார்பரேட்டட் இன்டு பாக்டீரியல் டிஎன்ஏ. இங்கே பார்த்தா இதே ஸ்டெப்பு தான், அந்த அட்சாப்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் பின்னிங் உள்ளே போகிற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கே போய் அழிச்சிட்டு இதை தயாரிக்கிது. பட் இங்கே வந்து என்னதுன்னா இது உள்ளே போகிறது அழிக்கிறது இல்லை, அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ அங்கே இரு, நான் இந்த பக்கம் ஒரு இடத்துல ஒரு சர்க்குலர் டிஎன்ஏவாக நான் உருவாக்கிறேன், உன்னோட ஜீனோமை நீ வச்சுக்க, என்னோட ஜீனோமை நான் தனியாக வச்சுக்கிறேன், ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து தனியாக ஒரு சர்க்குலர் பேஜ் லீனியும் உருவாக்கிடுது. அதுக்கப்புறம் இது மெதுவாக நகர்ந்து போய் ஒன்றை மாதிரியே எனக்கும் இடம் கொடு, உன்னோட சிம்மாசனத்தில் எனக்கு பாதி கொடு அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன்னு அதுவும் இருந்தது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்னது, ரெண்டு பேரும் மியூச்சுவலாக, ஓன் ஜீனம் வேற இல்லை, ஏன் ஜீனம் வேற இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக அப்படி என்னது அட்டாச் ஆகிடுது. அதுக்கு பேர் ப்ரோஃபேஜ். அப்போ ஒரு ஜீனோம் இருக்குது, இது யாரோட டிஎன்ஏ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து எனது வடிவேல் காமெடி மாதிரி சொல்கிறது, இது வந்து என்னோட தாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறது, இல்லை என்னோட தான். அப்போ உண்மையை சொல்லுங்கள் யாரோடது அப்படின்னா, உண்மையிலே ரெண்டு பேரோடது, ஏன்னா ரெண்டு பேருமே அதில் இருக்காங்க. ஒன்று வந்து வைரஸோட டிஎன்ஏவும் இருக்குது, பாதி பாக்டீரியா டிஎன்ஏ, ரெண்டும் சேர்ந்து முழுசாக அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ பிளாக்மெயில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இருக்குது, ஒன்றை உண்மையை சொன்னால் கொண்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது வந்து என்னாகுதுன்னா, இந்த பாக்டீரியா எப்படி வந்து இது டபுள் ஆகுதோ, இது இனப்பெருக்கம் பண்ணும்போது ரெண்டாக பிரியுதில்ல, பிரியும் போது அதுவும் சேர்ந்தே பிரிஞ்சுக்கும். அப்போ அந்த உருவாகிற அந்த குட்டி பாக்டீரியாவுக்குள்ளேயும் இதே மாதிரியே என்ன இருக்கும், ப்ரோஃபேஜ், ஒரு ப்ரோஃபேஜ் இருக்கும். அப்போ இது இப்படியே தான் இருக்குமா அப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த யூவி ரேடியேஷன் ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கு என்னவாக இருக்குது, அதாவது இன்ஃபார்மல் கண்டிஷனாக இருக்குது, அதாவது சாதகம் இல்லாத சூழ்நிலை. என்ன டைம் அப்படின்னா யூவி ரேடியேஷன். அப்போ யூவி ரேடியேஷனை நம்ம வந்து அது மேலே இல்லுமினேட் பண்ணுறோம். இப்போ பாக்டீரியாவுக்கு அது மேலே வந்து யூவி ரேஸ் படுது அப்படின்னா, அப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த பாண்டிங் வந்து பிரிஞ்சிருது, இவங்க ரெண்டு பேரும் ஒட்டியிருக்காங்களா அந்த ஜீனோம் பிரிஞ்சுட்டு என்ன பண்ணிடுது, இதை மட்டும் தனியாக கலட்டி விட்ருது. அப்போ ஃபேஜ் டிஎன்ஏ தனியாக எக்ஸசன் ஆகி வெளியில் வந்துடுது. வெளியில் வந்தவொன்னே என்னையே இடம் கொடுக்காமல் தள்ளி விட்டியா அப்படின்னு அதுக்கப்புறம் போக வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும், இது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படிங்கிறத மாற்றிட்டு என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு என்ன பண்ணிடுது, இது வரைக்கும் நான் லைசோஜெனிக் சைக்கிளில் இருந்தேன், இனிமே நான் எந்த சைக்கிளில் மாறப்போகிறேன், லைட்டிக் சைக்கிளாக மாறப்போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுது. இதை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னா
அந்த மாதிரி வெளியில வந்துருச்சு அப்படின்னா இட் என்டர்ஸ் த லைட்டிக் சைக்கிள். அப்ப லைட்டிக் சைக்கிள்ல போனா என்ன பண்ணிடுது, நீ இருக்கிறதுனால தானே இடம் கொடுக்க மாட்டேங்கிற, உன்னையே போட்டு தள்ளிட்டு அப்படின்னு என்ன பண்ணிடுது, அதை கொண்டுட்டு இது மாதிரி பிச்சுட்டு வெளியில வர்ற அந்த லைட்டிக் சைக்கிளை உருவாக்குது. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வந்து வைரஸை பற்றி வந்து வைரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரியான்ஸ் இல்லை வைரல் டிசீஸ் இது மட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம்.